இந்த மனம் வந்து எண்ண ஓட்டங்களை பற்றிய தன்னுடைய உணர்ச்சி ஓட்டங்களை பற்றிய எந்த உண்மையும் தெரியாமல் மூன்றாகவே ஏதோ காலங்கள் இருந்து கொண்டிருப்பது போல இப்பொழுது இருப்பது நிகழ்காலம், கடந்து சென்றது இறந்த காலம், வரப்போவது எதிர்காலம் என்பது போல கடந்த காலம் பூரா அனுபவங்களால் முடிவெடுக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு அதில் இரட்டை உணர்ச்சிகளை நன்றாக பதித்து கொண்டு உள்ளது. அதில் பட்ட துக்கங்களிலிருந்து எதிர்காலம் நம்பிக்கை மயமாக ஹோப்புன்னு சொல்லுவாங்களே ஹோப், எதிர்காலத்தை நினைச்சா ஹோப், கடந்த காலத்தை நினைச்சா ஒரி கவலை. ஏன்னா வந்து இது நாள் வரைக்கும் வாழ்ந்தவன் யாருன்னு தெரியாததுனால வாழ்ந்த விதத்தை பத்தி பலவிதமான பயங்கள் தான் ஏற்பட்டிருக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா உண்மையை நோக்கி மெய்ப்பொருளை நோக்கி நம்முடைய வாழ்க்கை சரியான தண்டவாளத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட வண்டியா இல்லாதிருந்தால் ஒவ்வொரு வினாடியுமே எங்க போறோம், யார் இவன், எதுவும் விவரம் இல்லை, அடிப்படை விவரம் இல்லை. இந்த மூன்று நிலைகளுக்கும், அதாவது கடந்த காலத்தில் கவலைமயமாக இருத்தல், நிகழ்காலம் தெளிவின்மையாக குழப்பமாக கலவரமயமாக இருத்தல், எதிர்காலம் எதிர்பார்ப்பு நம்பிக்கை மயமாக ஏதோ இவனுக்கு பிற்காலத்தில் முழுமையாக நல்லது மேன்மை சிறப்பு எல்லாம் நடக்கும்னு இந்த மாதிரிலாம் அவர்கள்கிட்ட தோன்றுகின்ற அந்த உணர்ச்சிகளே வந்து பழைய சரக்கு, ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை, பிரபஞ்ச மனம் போல ஒரு பொய் மனத்திலிருந்து நான் பாவம் எடுத்து வச்சுக்குது. நான் பாவம் இதை வச்சுக்கிட்டாதான் விழிப்பு நிலையாக வாழ்பவனாக தன்னை நம்பி வாழ்க்கையை நடத்த முடியும். அதனால் இது எல்லாமுமே வந்து ஆராய்ந்து பார்க்காததின் விசாரிக்காததின் துப்பறியாததின் அறியாமைகள். அதனால் இது மூணுமே வந்து பச்சை பொய், அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம். இதை விட்டுட்டு இந்த க்ஷணம் வந்து சும்மா இருந்தவுள்ள எந்த உணர்ச்சி வந்தாலும் எந்த எண்ணம் வந்தாலும் அதை உதாசீனப்படுத்துங்க, அலட்சியப்படுத்துங்க. அது நீங்கள் இல்லை, அவ்வளவே தான். அங்கே சும்மா இருக்கிறது தான் லட்சியமே தவிர வேறு ஒரு லட்சியம் அங்கு கிடையாது. அவ்வளவே. அடுத்த கேள்வி பதிலில் சந்திப்போம்.